ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களம் தொடர்பான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தியாக தீபம் திலிபனின் உண்ணாநிலை போராட்டத்தின் இன்றைய ஏழாம் நாள் நினைவூட்டப்படுகிறது தீவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் ஊடாக அரசியல் மாற்றங்கள் நகர்த்தப்பட்டாலும் தமிழர் தாயகம் சந்தித்த போற்றுதலுக்குரிய அந்த அறவழித்தடம் மாண்பேற்றப்பட வேண்டிய தார்மீகத்தின் அடிப்படையில் திலிபனின் ஏழாம் நாள் பயணம் நினைவு கூறப்படுகின்றது தொடரும் செய்திகளின் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல்கள செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் முதலாவது முடிவாக இரத்தனபுரி மாவட்டத்துக்கான தபால் மூல தேர்தல் முடிவு வெளியாகியுள்ளது

சஜித் பிரேமதாச நான்காயிரத்து எழுபத்தைந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் பொதுஜன பெருமண கட்சியின் வேட்பாளர் நமல் ராஜபக்ஷ ஐநூறு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள அதேவேளை திலித் ஏவேர இருநூற்று ஐம்பத்தொரு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது அரச தலைவரை தெரிவு செய்வதற்காக இன்று நாடலாவிய ரீதியில் நடத்தப்பட்டிருந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்போது நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னணியில் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவை கடந்து மும்முரமாக இடம்பெற்று வருகிறது இலங்கையில் இதுவரையில் நடைபெற்ற தேர்தல் வாக்களிப்புகளின் வரலாற்றில் மிகவும் அமைதியான ஒரு தேர்தலாக இன்றைய வாக்களிப்பு பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தாலும் முடிவுகள் வெளியாகும் போது வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம் என்ற அச்சங்கள் தலை தூக்கியுள்ள நிலையில் அரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவால் இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தேவை ஏற்படும் பட்சத்தில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கையில் இன்று அமைதியான முறையில் தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்ற போதிலும் நாட்டின் மற்றும் மக்களது பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை இந்த ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு சட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாக ஊரடங்கு சட்டம் தொடர்பான வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதிக் காவல்துறை மாதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் பொதுமக்கள் தமது வீடுகளிலேயே நேரத்தை செலவிட வேண்டும் எனவும் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்களின்றி ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் யாரும் வெளியில் செல்ல முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதனை மீறி வீதிகளில் நடமாடும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்படும் அடையாள அட்டைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்தலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக விமான நிலையம் செல்லும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் அனைவரும் ஆதார ஆவணங்களை ஊரடங்கு சட்டத்தின் போது அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அத்தியாவசிய சேவைகளை நடத்தும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஊழியர்களுக்கு அவர்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டை அல்லது பொருத்தமான ஆவணத்தை பயன்படுத்த முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை கடுமையாக பின்பற்றுமாறு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து பதற்ற நிலை ஏற்படலாம் என கருத்து வெளியிடப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன இந்த அறிவிப்பை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்து நாளைய தினம் இறுதி முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை மறுதினம் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை இலங்கை முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக இரவு நேரத்தில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நம்புவதாக அந்த கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையை எந்தவித முறைகேடுகள் இல்லாமலும் துல்லியமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தன்மையுடனும் மேற்கொண்டு தேர்தல் ஆணைக்குழுவும் அதன் அதிகாரிகளும் முடிவுகளை வெளியிடுவார்கள் என நம்புவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் பணியாற்றுவார்கள் என நம்புவதாகவும் தேசிய மக்கள் சக்தியை குறிப்பிட்டுள்ளது எனவே தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அமைதியான சூழலை பேணுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பினரிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் அந்த கட்சியின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக பொது இடங்களில் மக்கள் அதிகம் ஒன்று கூடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நிகால் தல்துவ கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பதிவு இன்றைய தினம் அமைதியான முறையில் இடம்பெற்றிருந்த நிலையில் வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளை பொது இடங்களில் இருந்து பார்வையிட வேண்டாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி ஒன்று கூடும் தரப்பினரை கலைக்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்த்து வீதி தடைகள் போடப்பட்டுள்ளதுடன் கலக தடுப்பு பிரிவினரும் வீதிகளில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியாகும் வரை நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும் என நிகால் தல்புவ மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் தேர்தல் முடிவுகளில் அனுரகுமார் திசாநாயக்க அல்லது சஜித் பிரேமதாஸ் ஆகியவரில் ஒருவர் வெற்றியடைந்தால் தாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தில் ராஜபக்ஷ தரப்பைச் சேர்ந்தவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் முனைப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு இன்றிரவு திடீரென்று பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று முன்னிரவில் விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கா விமானப்படை துருப்புகள் குவிக்கப்பட்டு அதன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அங்கு தேடுதல் நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன இருநூறுக்கும் அதிகமான விமானப்படை துருப்புக்கள் தற்பொழுது விமான நிலையத்தை அண்டிய பிரதேசங்களில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்திற்கு வருகின்ற பயணிகள் மற்றும் வாகனங்கள் கடுமையான தெரிய வந்துள்ளது இந்த பின்னணியில் தான் நாட்டை விட்டு தப்பிச் செல்லப்போவதில்லை போவதில்லை என இன்று அறிவித்துள்ள நாமல் ராஜபக்ஷ தேசத்திற்கு சேவை செய்யும் போது குடும்பம் மற்றும் குழந்தைகளை பற்றிக் கொள்வது அர்த்தமற்ற விடயம் என்று குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்ஷவின் மனைவியின் உறவினர்களும் பசில் ராஜபக்ஷவும் நேற்றைய தினம் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் நாமலின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவின் மனைவியான லிமினி ராஜபக்சவின் பெற்றோரும் இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது கொழும்பு காலை நடைபெற்ற அமைதிப் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆறாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த டேன் பிரியசாத் நேற்றிரவு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முனைந்த போது விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இதன் பின்னணியில் இலங்கையின் பிரதான விமான நிலையமான கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கமைய ஸ்ரீலங்கா விமானப்படையின் அதிகளவிலான அதிகாரிகள் விமான நிலையத்தில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் களம் பற்றிய சிறப்பு நேரலை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் லங்காஸ்ரே தமிழ்வின் இணையதளங்களிலும் ஒளிபரப்பாகி வருவதால் உடனுக்குடன் நீங்கள் முடிவுகளை இந்த தளங்களினூடாக அறிந்து கொள்ளலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் மிகவும் சிறந்த தேர்தலாக இந்த முறை தேர்தல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல் செயற்பாடுகள் அமைதியாகவும் வன்முறை சம்பவங்கள் இன்றி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இன்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இன்று பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் இடம்பெற்றன காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான காலப்பகுதியில் அமைதியான முறையில் மக்கள் வாக்களித்திருந்தனர் வாக்குச்சாவடிகளில் இருந்த வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் வாக்கண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இம்முறை தேர்தல் எந்த ஒரு வன்முறைகளுமின்றி அமைதியான முறையில் இடம்பெற்றமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் பணிகள் ஆரம்பமாகியிருந்தன இந்த நிலையில் இலங்கையில் அமைதியான முறையில் தேர்தல் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாகும் இதற்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் ஆதரவாளர்கள் பிரதிநிதிகள் காவல்துறையினர் இராணுவத்தினர் பிரதேச சபை உறுப்பினர்கள் கிராம சேவகர்கள் அரச ஊழியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் இம்முறையும் தமிழர் தாயக பகுதிகளில் தென்னிலங்குடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஓரளவுக்கு குறைந்த வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளமை புள்ளி விபரங்களின் மூலம் ஆதாரப்பட்டுள்ளது தமிழர் தாயக பகுதி மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்கள் குறைந்தளவு வாக்குப்பதிவினை பதிவு செய்துள்ளன வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் வெளியிடப்பட்ட மாவட்ட ரீதியான வாக்குப்பதிவில் மலையக தமிழர்களை உள்ளடக்கிய நேர்லியா மாவட்டத்திலும் கம்பஹா மாவட்டத்திலும் அது உச்ச வாக்குப்பதிவாக எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன ஆயிரம் தமிழர் தாயக பகுதி மாவட்டங்களைப் பொறுத்தவரை வவனியா மற்றும் மன்னாரில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் மட்டக்களப்பில் அறுபத்தி ஒன்பது சதவீதமும் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் அறுபத்தி எட்டு சதவீதமும் முல்லைத்தீவில் எழுபத்தி ஒரு சதவீதமும் பதிவாகியுள்ளன தென்னிந்திய அரசாங்கத்தின் நுழைவு விசைவு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து தமிழர் தாயக பகுதிகளில் இருந்து கணிசமான இளைஞர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் குறிப்பிடத்தக்க வாக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இன்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் அமையப்பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்த பின்னணி இன்றைய தினம் ஜனநாயக மற்றும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் நெருக்கடிக்குள்ளான நாட்டை கட்டியெழுப்பி மீண்டும் ஜனநாயகத்தை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்று கூடியமை பாராடத்தக்க மற்றும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் தனது உத்தியோகபூர்வை தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அமைதியான மற்றும் சுதந்திரமான முறையில் தேர்தல் நடவடிக்கை உதவிய அனைவருக்கும் நன்றி ார் அத்துடன் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தை பிரணித்துவடுத்தும் அதிகளவான மக்கள் வாக்களித்துள்ளமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமா நன்றி தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக தமது வாக்குரிமையை நிராகரித்திருந்த மலேக மக்கள் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவு என்னவாக இருந்தாலும் ஜனநாயகம் வென்றுள்ளமை தற்போது உறுதியாகியுள்ளதாக ஜீவன் தொண்டமான் மேலும் கூறியுள்ளார் இந்த நிலையில் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட தலைவரான ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக்குவதற்காக தான் வாக்களித்ததாக ஜனாதிபதி ஆலோசகரான தெரிவித்துள்ளார் இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டதாகவும் முன்னப்போதும் இல்லாத வகையில் தற்போது இலங்கைக்கு சிறந்த தலைமைத்துவம் தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மக்கள் தங்கள் ஜனநாயக பொறுப்பினை நிறைவேற்றும் வகையில் இன்று ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்துள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்துள்ளார் மக்கள் ஆணையுடன் தெரிவு செய்யப்படுகின்ற ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட எதிர்பார்த்துள்ளதாக அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் பிரித்தானியாவுக்கு இடையிலான உறவினை வலுப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து முன்னெடுக்க ஆர்வமுடன் இருப்பதாக பேட்ரிக் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிமால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் பொலன் அறுவையில் தன்னுடைய ஜனநாயக கடமையினை நிறைவேற்றிய பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படவுள்ள நபர் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்வரும் தேர்தல்களுக்காக அரசாங்கம் நாற்பது பில்லியனை செலவிட வேண்டும் என்பதால் புதிய ஜனாதிபதி பல சவால்களை எதிர்கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவு மாத்திரம் ரூபாய் என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக மேலும் பத்து மில்லியன் ரூபாவினை செலவிட வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செலவுகள் மூலம் புதிய ஜனாதிபதி பொருளாதாரத்தை கையாள்வது மற்றும் அவர் பொதுமக்களுக்கு சேவைகளை போன்றவற்றில் பெரும் சவால்களை எதிர்கொள்வார் என அவர் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜா தெரிவித்த வாக்களிப்பு முறை இன்று சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது இன்றைய வாக்களிப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தின்படி சஜித்துக்கு ஒரு வாக்கையும் சங்க சின்னத்துக்கு இரண்டாவது வாக்கையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மற்றொரு வாக்கையும் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ள விடயம் பெரும் எள்ளலுக்கு உள்ளாகியுள்ளது முதலாவதாக தங்கை தமிழரசை கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதப்படியால் மூன்றாவது நான் ரணவிக்மன் சிங்க அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதே போல் நான் ஏற்கனவே கூறியதைப் போல கூட்டங்களில் சொன்னதைப் போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வா வாக்களித்திருந்தாலும் எல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதைவிட இங்கே வாக்களித்த எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எங்கள் இனத்தின் விடுதலை மையமாக கொண்டு வாக்களித்திருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களும் எல்லோரும் நாங்கள் இந்த இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பில் ஈடுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பிலே வாக்களித்தவர்கள் அவ்வாறு செயல்படாமல் இருந்தாலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய சார்பில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் சார்பில் இந்த வாக்களித்தவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் தமிழ் இன விடுதலைக்காக ஒன்றுபட்டு ஒரே கட்டமைப்பில் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலேயும் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக ஒரு அனாமதேய துண்டு பிரசுரம் தமிழரசுக் கட்சியில் உள்ள சில நாள் வெளியிடப்பட்டதாக பொது வேட்பாளர் அரியணைத்தரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழரசுக் கட்சியில் உள்ள சிலர் இவ்வாறு அடாவடித்தனமாக நடந்து கொள்வதாக கவலை தெரிவித்துள்ள அவர் இவ்வாறான அனாமதிய துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வெளியிடுவோருக்கு வாக்குப்பலமோ ஆதரவோ இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இந்த தேர்தல் முடிவுக்கு பின் அடுத்த ஒரு மாற்றத்தின் அடிப்படையிலே நாளை அந்த தேர்தல் முடிவு வெளிவர இருக்கின்றது அதற்கு இடையிலே இதை குழப்புவதற்காக பல தீய சக்திகள் பல பிரசுரங்கள் துண்டு பிரசுரங்களை அக்கிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே குறிப்பாக நான் அங்கம் வகிக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் இந்த அடாவடித்தனமாக நான் இந்த தேர்தலில் இருந்து விலகி சைத் பிரமதாசாவை ஆதரிப்பதாக ஒரு துண்டு பிரசுரமும் இன்னொரு துண்டு பிரசுரம் சங்கு சைத் பிரமதாசாவிக்கு முதலாம் இலக்கத்தையும் இரண்டாம் இலக்கத்தை எனது இலக்கத்துக்கு போடுமாறும் அந்த தீய சக்தியாக அந்த துண்டு பிரச்சனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால் நான் கூறுவது என்னவென்றால் தொடர்ச்சியாக என்னை ஆதரிப்பவர்கள் அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் வேறு எவரையும் எந்த ஒரு சிங்கள பேரினவாதிகளையும் என்னுடன் சேர்த்து அந்த ஒழுவி அந்த பிரச்சாரத்தை செய்வதை இந்த நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உண்மையில் உங்களுக்கு அந்த வாக்கு பலமோ அல்லது ஆதரவோ இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட ஆதரவு பெருகியிருக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை மிகவும் கேவலப்படுத்துகின்ற விதத்தில் எனது செல்வாக்கை குறைக்கின்ற விதத்திலும் விளம்பரங்கள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றன மக்களும் நம்ப தேவையில்லை இந்த துண்டு பிரச்சனம் போடுபவர்கள் அல்லது அனாமத பிரசாரங்களை மேற்கொள்வர்களுக்கு தக்க பாடத்தை நாளை வருகின்ற முடிவு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இந்த வாக்களித்துவிட்டு எமது தமிழுறவுகள் அனைவரும் அமைதியாக உங்கள் இல்லங்களிலே சென்று முடிவை பார்க்குமாறும் எவரும் எந்த ஒரு நடவடிக்கை தீய நடவடிக்கைகளிலும் அல்லது பிரசாரங்களில் செல்கின்ற போது எவரிடமும் ஒரு சச்சரவு இல்லாமல் தான் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக சுயாதீன அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டுள்ளதுடன் அவருடைய ஒந்துருளியும் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தேர்தல் தொகுதியில் உள்ள மருதமுனை பொதுநூலகில் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது அம்பாறை மருதமனையைச் சேர்ந்த ஊடகவியலாளரான அப்துல் வாஹித் முகமது ஜெசில் என்பவரே தாக்குதலில் காயமடைந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் தொடர்பில் கல்முனை பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழு அம்பாறை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் உரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் குறித்து ஊடகவியலாளர் பெரிய நீலாவணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்தியாவின் முக்கிய வழிபாட்டு தலமான திருப்பதியில் தயாரிக்கப்படும் பிரசாத லட்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றி உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்ட விடயம் கண்டறியப்பட்டு தொடர்ந்து சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் இந்த கலப்பட நெய் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற நிறுவனத்திடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டதான செய்திகள் பரவ ஆரம்பித்துள்ளன ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சுமத்தியிருந்தார் குறித்த குற்றச்சாட்டில் லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குக் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டிருந்ததை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று உறுதி செய்துள்ளது ஏழுமலையான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்குக் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருந்தமை ஆந்திர மக்களை மட்டுமன்றி ஆன்மீக பக்தர்களிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் லட்டு பிரசாதத்திற்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி எனும் பால் நிறுவனத்தின் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்த்து ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது அத்துடன் திண்டுக்கல்லில் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மாவட்ட மாசுக் கட்டுப்பாட்டு திணைக்கள அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் ஹஸ்பல்லா அமைப்பும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்திவரும் நிலையில் நேற்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்களில் ஹஸ்பல்லாவின் உயர்மட்ட தளபதி உட்பட முப்பத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது

தாக்குதலாகவும் மாறியுள்ளது இந்த தாக்குதலில் தமது ரத்வான் படையணியின் தளபதி இப்ராஹிம் அகிலும் சில உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதை அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது இப்ராஹிம் அகில் ஹிஸ்புல்லாவின் மிக உயர்ந்த இராணுவ அமைப்பான ஹிகாத் ஒரு முக்கிய தளபதி ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பேரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அங்கிருந்த அமெரிக்க ஈரோட படையணியின் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை பலியெடுத்த குண்டு தாக்குதல்களில் இப்ராஹிம் அகிலுக்கும் பங்கிருப்பதாக குற்றத்தில் அமெரிக்க அவரது தலைக்கு ஏழு மில்லியன் டாலர் விலை வைத்து தேடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் கள நிலவரங்களை மையப்படுத்தி வருகிறது இன்றைய பார்வை பதிவு தனது வரலாற்றில் கண்டுகொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் முதன்முறையாக நாடளாவிய ரீதியில் எதிர்கொண்ட முக்கியமான தேர்தல் களம் என்பதால் இன்றைய செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களம் அந்த தீவுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் களமாக அமைந்தது எதிர்பார்க்கப்பட்டதை போலவே அறுபத்தி மூவாயிரம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் முப்படையினரின் பாதுகாப்பு வளையங்களுடன் பரபரப்பாக வாக்களிப்பு முடிந்தது இந்த பதிவை நீங்கள் காணும்போது இன்றைய தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் நிச்சயமாகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இன்றைய தேர்தல் களத்தில் இங்கு ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற வகையில் பல வேட்பாளர்கள் இருந்தாலும் தற்போதைய முதன்மை ரணில் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா மற்றும் இந்த தேர்தல் களத்தில் அசாதாரணமான ஒரு உற்று நோக்கலை ஏற்படுத்திய அனுரகுமார திசாநாயக்காவும் இவர்களுடன் கூடவே விடாது கருப்பு மஹிந்தவின் அரசியல் வாரிசான நாவல் ராஜபக்ஷவும் ஸ்ரீலங்காவின் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் களத்தில் இருந்தனர் எனினும் ரணில் சஜித் அனுர ஆகியோருக்கு தான் மும்முனைப் போட்டி இடம்பெறும் என்பதால் இந்த போட்டியின் வெற்றியாளர் யார் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் விடை தெரியக்கூடிய ஒரு விடயமாகலாம் எனினும் வாக்களிப்பின் போது ஏதாவது வன்முறைகள் இடம்பெற்றால் அவ்வாறாக வன்முறைகள் இடம்பெற்ற இடத்தின் வாக்குப்பதிவு மேலெடுக்கப்பட்டு மீண்டும் அங்கு வாக்களிப்பு நடந்த பின்னரே நாடு முழுவதற்குமான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொள்ள முடியும் என சிறிலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு ஒரு கராரான செய்தியை வெளியிட்டிருப்பதும் இங்கு பொரிதட்டக்கூடிய ஒரு முடியும் இலங்கை தீவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புரட்டி போட்ட பொருளாதார நெருக்கடி இன்னும் அந்த தீவிலிருந்து முற்றாக விலகிக் கொள்ளவில்லை தொடர்ந்தும் அந்த பொருளாதார நெருக்கடியின் சாமானிய மக்களின் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக மிரட்டிக் கொண்டே உள்ளது இவ்வாறாக ஒரு பொருளாதார மிரட்டல் நிலை உள்ள பின்னணியில்தான் தான் இந்த முறை இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் மிக நீளமாக அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டில் பொறிக்கப்படும் வாக்காளர்களின் தெரிவுக்குரிய விடை மிக மிக முக்கியமானதாக எதிர்நோக்கப்படுகிறது ஏற்கனவே பலரும் எதிர்புகூறியது போல தற்போது இடம்பெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளருக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் கிட்டிக்கொள்ளவில்லை என்றால் முதல் இரண்டு இடங்களை பிடித்த வேட்பாளர்களுக்கு ஏனைய வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டுகளில் வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகள்தான் இறுதி முடிவை தீர்மானிக்கும் போல தெரிகிறது இந்த ஊகங்கள் நீட்சி அடைந்து கொண்டதால் வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகளும் தற்போது ஒரு திக் திக் நிலையில்தான் உள்ளனர் ஸ்ரீலங்கா தேர்தல் களத்தை மையப்படுத்திய வாக்காளர் பரம்பலை பொறுத்தவரை எப்போதும் அதில் ஊதி சிங்கள மகா ஜனதா வாக்காளர்களுக்கு உள்ள பெருமட்டான எழுபத்தைந்து சதவீத வகிவாகம் இந்த வகிவாகம் இலங்கை தேர்தல் களத்தில் எப்போதுமே முடிவுகளை தீர்மானிக்க கூடிய ஒரு ஊதி பெறுத்தல் வகிவாகும் இந்த எழுபத்தைந்து சதவீதத்தை கழித்து மீதமாக இருக்கும் இருபத்தைந்து சதவீதத்தில்தான் தமிழ் பேசும் வாக்காளர்களின் ஈழத் தமிழர்கள் எனவும் மலையகத் தமிழர்கள் எனவும் முஸ்லிம் மக்கள் எனவும் இருக்கிறது யார் என்று சொன்னாலும் இன்றைய வாக்களிப்பில் நாட்டின் பொருளாதார நெருக்கடி சார்ந்த முடிவே முக்கிய தாக்கத்தை செலுத்தியிருப்பது தெரிகிறது இதனால் தான் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி காலத்தில் துணிந்து நாட்டை பொறுப்பேற்ற தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கூறும் ரணிலும் அதேபோல தாமும் இனிமேல் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் வெற்றிகரமாக நாட்டை கொண்டு நடத்துவோம் என உரிமை கோரிக்கொள்ளும் சஜித்தும் அனுரகுமாரவும் சிங்கள மகா ஜனதா தளத்தில் உள்ள வாக்காளர்களின் டிக்போக்ஸ் வாக்களிப்பு நிலையை எதிர்நோக்கியிருந்தனர் இதேபோல ஈழத் தமிழர்கள் மத்தியில் பொது வேட்பாளர் என ஒருவர் களமிறக்கப்பட்டிருந்தாலும் தமிழரசு கட்சி உட்பட்ட தரப்புகளில் இருந்து வெளிப்பட்ட குளர்வடிகளும் முக்கமுக்கமான டீல்களும் குதிரை பேரங்களும் இன்றைய தேர்தல் களத்தை மையப்படுத்தியோர் ஒரு உற்றுநோக்கலை ஏற்கனவே உருவாக்கி இதேபோல பூகோள அரசியலில் இலங்கையை கையாள தலைப்படும் தரப்புகளுக்கும் இன்றைய தேர்தல் முக்கியமானது குறிப்பாக இலங்கை தீவை சீன வேதாளத்தின் பிடியிலிருந்து மெதுமெதுவாக மீட்க வாஞ்சிக்கும் இந்தியா சக அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலக அணிக்கும் இன்றைய வாக்களிப்பின் முடிவுகள் முக்கியமானவை கடந்த சில ஆண்டுகளாக ராஜபக்ஷக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் இலங்கை வங்குரோத்து அடைந்து பொருளாதாரத்தின் அதல பாதாளத்தில் வீழ்ந்த கதை ஏற்கனவே தெரிந்த கதை இந்த பொருளாதார அதல பாதாள நிலையால் இலங்கையின் பணவீக்கம் உயர்ந்தது சாமானிய குடும்பங்களின் குருவி சேமிப்புகள் அழிந்தன ஒரு இக்கட்டான நிலையில் அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் பில்லியன் கணக்கான டொலர்களுடன் இலங்கையை மீண்டும் சுற்றி பிடித்தது இந்த சுற்றி பிடிப்பின் அடிப்படையில் நாணய நிதியத்தின் நாற்பத்தி எட்டு மாத கால பிணை எடுப்புக்காக பொருளாதார நெருக்கடியில் நாட்டை பொறுப்பேற்ற ரணில் நாட்டின் வரிகளை உயர்த்தினார் மின்சாரம் குடிநீர் உட்பட்ட பயன்பாட்டு சேவை கட்டணங்களை உயர்த்தி கொண்டார் ஆயினும் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று தோன்றாமல் கவனமாக பார்த்துக் கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தபோதிலும் போதிலும் பொருளாதார முயற்சிக்கான அறிகுறிகள் தெரிவதாக ரணில் அடிக்கடி சொல்லிக்கொண்டார் அவரது அந்த உரிமைகோரலுக்கு ஆதாரமாக தீவின் சுற்றுலா மற்றும் விவசாயத்துறை கொஞ்சூண்டு முன்னேற்ற பாதையில் இருப்பதான தரவுகள் வெளிவந்திருப்பதையும் மறக்க முடியாது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நகர்வலால் மக்களின் பொருளாதார சுமை தீரவே இல்லை இலங்கை தீவில் சாமானிய மக்கள் எதிர்நோக்கும் விலைவாசி இன்னமும் உச்சத்தில் இருப்பதால் சாதாரண குடும்பங்கள் நெருக்கடியால் நசுங்கிக் கொள்கின்றன இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக கையாள தலைப்படும் இந்த தேர்தல் களத்தில் ரணிலின் முன்னணி அரசியல் எதிர்களாக கருதப்படும் சஜித்தும் அனுரமும் அனைத்துலக நாணய நிதியமான ஐயமைப்புடன் மீண்டும் தாம் பேச்சுக்களை ஆரம்பிக்க விரும்புவதான ஒரு வலையத்தை எறிந்து சில அறிகுறிகளை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் எரிந்த இந்த தந்திரமான வளையத்தை இன்னமும் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பது வேறுபடியும் இலங்கை வங்குரூத்து அடைந்த ஒரு நாடு என்றாலும் தேசிய நலன்களுக்குரிய கொள்கைகளை தாம் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவோம் என சஜித்தும் அனுரவும் சொல்லிக் கொண்டனர் இந்த தேர்தல் களத்தில் ரணில் ஆகட்டும் அல்லது வார்த்தை வல்லூனாகிய ஆகட்டும் இவருமே இந்திய பிரியனர் மற்றும் மேற்குலக அணியை குசிப்படுத்தும் வகையில் சீனாவை தூர வைப்பது குறித்து மூச்சு கூட விடவில்லை மாறாக எல்லோரிடமும் உதவி பெற்று வெட்டியாளும் சமநிலையான ஒரு அணுகுமுறையைத்தான் இந்த மூவரும் தமது தந்திரோபாயங்களாக நிற்பிப்படுத்த தலைப்படுகின்றனர் இதேபோல இலங்கையில் தனக்கு சார்பான ஆட்சியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் அந்த நாட்டின் மீது இன்னமும் செல்வாக்கு செலுத்த சீன ரகன் தொடர்ந்து முயற்சிகளை செய்கின்றது இதற்கு ஆதாரமாக வாக்களிப்பு நாளான இன்று சீனாவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான ஏர் சைனா அடுத்த மாதம் முதல் இலங்கைக்கு தினசரி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதான ஒரு செய்தி வந்தது இந்திய பிரியினரை பொறுத்தவரை தனது நாட்டு குடிமக்களை சின்ன தம்பி வீட்டுக்கு சுற்றுலா அனுப்பி அதன் மூலம் ஒரு பொருளாதார பிடியை உருவாக்க உருவாக்கி கூட தமிழகத்தில் இருந்து தினசரி இரண்டு விமான சேவை நிறுவனங்கள் தற்போது வருகின்றன இவ்வாறு இந்தியின் இலங்கை மீதான சுற்றுலா வலையமைப்பு விரிவடைய அதற்கு பதிலாக சீனாவும் தற்போது காய்களை நகர்த்துகின்றது அந்த வகையில்தான் சீனாவின் ஏர் சைனா இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் வணிக உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையில் கொழும்புக்கு தனது தினசரி சேவைகள் நீட்சிப்படுத்தப்படுவதான ஒரு அறிக்கை இன்று வாக்களிப்பு நாளில் வெளியிட்டுள்ளது இலங்கை தீவை சீனா அதன் ஐந்தாவது சுற்றுலா கஜானாவாக இருக்கும் நிலையில் அந்த இடத்திலிருந்து இன்னும் முன்னேறி இலங்கைத்தீவில் இந்திய பிரியனர் தற்போது கொண்டிருக்கும் வகிவாகத்தை நெருங்கும் வகையில் பெய்ஜிங் தனது தந்திரோபாயங்களை சைனா சேவை ஊடாகவும் நீட்சிப்படுத்துகின்றது கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கை தீவின் இன்றைய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் முடிவுகள் உள்ளூர் மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய பிரியனர் அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை வெளிப்படுத்த கூடும் என்பதைத்தான் பூகோள அரசியல் தட்ப வெட்ப நிலையுடன் இலங்கை தீவின் தேர்தல் களமும் ஆதாரப்படுத்த தலைப்படுகிறது செய்திகளை நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வாக்கு எண்ணிக்கைக்கு இடையில் நாடளாவிய ரீதியில் அவசர ஊரடங்கு முதற்கட்ட தேர்தல் முடிவின் ஆரம்பத்தில் ரணிலின் அவசர பிரகடனம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை கையகப்படுத்திய ஸ்ரீலங்கா வான்படை ஆட்சி மாற்ற உகத்தால் உழல்வாதிகள் நாட்டிலிருந்து தப்ப முனைவதாக தகவல் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் இடம்பெற்ற அமைதியான தேர்தல் என அறிவிப்பு விடுமுறை பிரகடனம் மற்றும் பாதுகாப்புடன் தொடரும் வாக்கு எண்ணிக்கை ஒப்பிடும் போது வாக்களிப்பு மூன்று வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மாவை சிநாத ராஜா குறித்து விமர்சனம் பெரும் சர்ச்சையாக தொடரும் திருப்பதிலட்டு விலங்கு கொழுப்பு கலப்படம் கலப்பட கொழுப்பு தமிழகத்தில் இருந்து சென்றதாக குற்றச்சாட்டு உயர் தளபதியுடன் முப்பத்தி ஒரு இத்துடன் புதைவு பி சி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் E